அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். 21 நாள் பிரம்ம முகூர்த்த கிளாஸ்ல வந்து எனக்கு 7 நாள்ல இருந்து எனக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சு சார். கவனித்தல், அன்பு, கருணை, காதல், கொடுக்கும் தன்மை அனைத்தையுமே நீங்க இயல்பா எங்களுக்குள்ள கொண்டு போனதுக்கு கொடான கொடி நன்றிங்க சார். நான் மனதளவுலையும் எல்லா விஷயத்திலயுமே நான் முன்னேறிட்டேன் சார். என்னுடைய மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிடுச்சுங்க சார். உங்களுடைய அழைக்கிறான் மாதவன்ற ஆலமரத்தின் நிழல்ல நான் கண்டிப்பா நான் ஒரு விழுதா செயல்படுவேன் சார். பலரும் பயனடையணும் சார். நன்றிங்க சார். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில அடுத்த பிரம்ம முகூர்த்தத்தோட டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.amsouls.com அப்படின்னு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஆடியோ ஃபீட்பேக்ஸும் இருக்குது, மற்றவங்க கொடுத்த அந்த ஃபீட்பேக்கோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது, பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்னென்ன மாதிரியான டேட்டில் என்னென்ன மாதிரியான மெடிடேஷன் பார்க்க போகிறோம், என்ன ஸ்கெடியூலில் ரன் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அங்கே ப்ரௌச்சர் வெப்சைட்டில் வந்து அவைலபிள் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கர்மா அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் தொடும்போது பலருக்கு பல கேள்விகள் வரும். இது ரிலேட்டடான கேள்விகள் நிறைய எழும்போம். ஏன்னா இது பார்க்கும்போது இது சரியாக தெரியும், இந்த சைடு பார்க்கும்போது இது சரியாக தெரியும். அப்போ எதுதான் சரி அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தோன்னா இதுவும் சரி மாதிரி இருக்குது, இதுவும் சரி மாதிரி இருக்குது, ஒரு குழப்பம் தான் நிலவும். அப்போ இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வருது அப்படின்னாலே கொஞ்சம் நீங்கள் உத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதுலேயும் பொதுவாக பல பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா எல்லாமே அவன் செயல் என்றால் கர்மா ஏன் வருகிறது அப்படின்னு கூடிய ஒரு கேள்வி தான். எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு, அவரோட அனுமதியின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே கர்மான்ற ஒரு விஷயம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட கேள்வி இருக்குது. இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வருதுன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் உத்து பார்க்கணுன்ற அவசியம் இருக்குது. அப்போ நீங்கள் அப்படி உத்து பார்க்கும்போது என்னென்னா கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது என்னென்னா இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படி இந்த கேள்விகள் உங்களுக்குள்ளே மீண்டும் மீண்டும் தோன்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இன்னும் அதில் உங்களுக்கு தெளிவு வரலன்னு தான் அர்த்தம். இப்போ அந்த செயல் அப்படின்னு கூடியதான் கர்மா என்று அர்த்தம். இப்போ கர்மானா செயல் என்று பொருள், அப்போ செயல்னா கர்மா என்று பொருள். இதை தான் கர்ம வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கர்ம வினைன்னா என்ன? செயல்களோட வினை அப்படின்னு அர்த்தம். அப்போது கர்ம பலன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது கர்மத்தின் பலன், அப்போ செயல்களின் பலன் என்று அர்த்தம். அப்போ என்னதான் இறைவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாலும் ஏன் கர்மா வருதுன்னா இறைவன் ஒருத்தர் இருந்தாலும் இங்கே செயல்றது நடந்துட்டு தானே இருக்குது. இப்போ அந்த செயல்களுக்கு எல்லாத்துக்கும் யார் பொறுப்பு? நம்ம தானே பொறுப்பு. அப்போ அந்த பொறுப்புக்கான அந்த செயல்கள் பண்ணதுக்கான விளைவு என்பது நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். எல்லாத்தையும் தூக்கி அவர் மேலேயே நீங்கள் பழிய போட்டிங்கன்னா நிச்சயமாக அது அப்படி இயக்கத்தில் இல்லை, அப்படி ஒரு இயக்கம் இயங்கலை. இங்கே நீங்கள் ஒரு ஒரு செயல்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அதனால தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் நல்லது அனுபவித்தாலும் சரி கெட்டது அனுபவித்தாலும் சரி அது யார் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் தான் முழுவதுமாக இருக்குது. நீங்கள் இங்கே ஒரு நல்லது பண்ணிடுறீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கெட்டது பண்ணுறீங்க அப்படின்னா கெட்ட விஷயங்களை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நல்லது கெட்டதுன்னே இந்த பிரபஞ்சத்துக்கு ஒன்று கிடையாது. இந்த நல்லது கெட்டது எது தீர்மானிக்குதுன்னா இங்கே அனுபவிக்கக்கூடிய இந்த பார்க்கக்கூடிய இந்த மனம் தான் அதை தீர்மானம் பண்ணுது. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அடுத்து ஒரு 10 வருடம் கழித்து துக்கத்தை கொடுக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து ஒரு 5 வருஷம் கழித்து சந்தோஷத்தை கொடுக்கலாம். அப்போ அதே ஒரு விஷயம்தான் இன்றைக்கி சந்தோஷமாகவும் அடுத்த நாள் துக்கமாகவும் இன்னைக்கு துக்கமாகவும் அடுத்த நாள் சந்தோஷமாகவும் கொடுக்கறது எதுனா உங்களோட பார்வை மாறிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோக்ராமில் ஒரு சேஞ்சஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ என்னென்னா நடந்த விஷயத்தில் ஒரு மேட்ரே இல்லை. சந்தோஷமும் துக்கமும் எது தீர்மானிக்குதுன்னா நம்மளோட மனம் தான் தீர்மானிக்குது. அப்போ அந்த கர்மா அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் செயல் என்று தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர அது கெட்டது கர்மானா இது ஒரு பெரிய ஒரு வேர்டு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறனால தான் அதில் பல பேர் போய் மாட்டிக்கிறோம். பல பேருக்கு இன்றைக்கி ஒரு குழப்பமே, பல பேருக்கு ஒரு லாக்கே என்னென்னா இந்த கர்மா 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 அப்படின்னு கூடிய ஒரு விஷயம்தான். கர்மா நிச்சயமாக இருக்குது இல்லைன்னு சொல்லி சொல்லலை. உங்களோட ஒரு ஒரு செயல்களுக்கு பின்னாலும் அது நிச்சயமாக தீர்மானிக்குது இல்லைன்னு சொல்லி சொல்லலை. இருந்தாலும் மொத்தமாக அங்கே போய் லாக் ஆகாமல் இது என்னன்னு கொஞ்சம் நீங்கள் விலகி இருந்து கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அதை கடந்து போகலான்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு ஒரு செயல்களுக்கு பின்னாடி இந்த கர்மா தான் இருக்கா அப்படின்னா இருக்குது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போது இன்றைக்கி நான் இந்த கிளாஸில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா இது என்னோடய கர்மாவா அப்படின்னா நிச்சயமாக அது உங்களோட கர்மா தான். இப்போ நான் இந்த விளையாட்டு துறையில் நான் சாதிக்கணும்னு நினச்சேன் அது என்னால் சாதிக்க முடியல இது என்னோடய கர்மாவா? நிச்சயமாக அது உங்களோட கர்மா தான். ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் எதை நோக்கி செயல் பண்ணுறீங்களோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கர்மனா செயல் என்ற பொருள். நீங்கள் எதை நோக்கி ஒரு செயல் பண்ணுறீங்களோ அந்த செயலோட ஒரு விஷயமாக தான் உங்களுக்கு அந்த விளைவு என்பது அமையுது. இப்போது
இப்போ சினிமா துறையில் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க. இப்போ சினிமா துறைக்குள்ளே போகும்போது என்ன உங்களோட சுற்றி அனைத்து விஷயங்களும், நீங்கள் ஈர்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த சினிமா துறை சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த படம் சினிமா துறை சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய நபர் அந்த சினிமா துறை சம்மந்தப்பட்டவங்களாகவே இருப்பாங்க. அப்போ ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் ஈர்க்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும்னா உங்களோட மைண்டு எதை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோ அதை சம்மந்தப்படுத்தி தான் ஈர்க்கும். இப்போ நீங்கள் ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பிஎம்டபிள்யூவில் இந்த சீரீஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ரோட்டில் எத்தனை கார் போனாலும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு பிஎம்டபிள்யூ கார் உங்கள் கண்ணில் படுதுன்னா இவ்வளோ நேரத்தில் அந்த ஒரு காரை தான் நீங்கள் பார்த்தே இருப்பீங்க. எல்லா காரையும் பார்த்தாலும் பட்டுன்னு ஒரு கவனத்தை கொடுக்கக்கூடியது, நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ, நீங்கள் எதை இங்கே ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே மட்டும்தான் உங்களுக்கு கவனம் போகும். அப்போ என்னென்னா நீங்கள் பண்ணக்கூடிய செயல்கள், நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக தான் நீங்கள் எல்லா அனைத்து விஷயங்களும் ஈர்க்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ இந்த கிளாஸ் ஏன் உங்களுக்கு வரல, ஏன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா அது ரிலேட்டடாக நீங்கள் திங்க் பண்ணவே இல்லை. இப்போ இது ரிலேட்டடாக போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் இது ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் ஈர்க்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே இங்கே இருக்குது இல்லைன்றது எதுவுமே கிடையாது. ஆனால் எப்போ ஈர்க்கிறீங்கன்னா நீங்கள் எப்போ அதோட செயல்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் அதை ஈர்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் மாதிரி தெரியும், பட் இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே புரியும். இப்போ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமுடன் பார்க்குறீங்களோ, நீங்கள் எந்த செயலை பண்ணுறீங்களோ அந்த செயல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நீங்கள் இருப்பீங்க. இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்படுத்தின விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இருப்பீங்க. இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்படுத்தின அனைத்து இன்ஸ்டிடியூட்டும் உங்களுக்கு தெரியும். அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எப்போ வருது, என்ன டேட்டில் வருது, இதுக்கு முன்னாடி யார் யார் பாஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி யார் யார் என்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வரும். ஏன் வருது, இதை சம்மந்தப்படுத்தி தான் உங்களோட செயல் இருக்குது, இதை சம்மந்தப்படுத்தி தான் உங்களோட கர்மம் இருக்குது. அதான் அந்த கர்மம்னா செயல். அப்போ அந்த செயல் அப்படி இருக்கிறதுனால அதை தான் நீங்கள் இருக்கிறீங்க. இதனால தான் நீங்கள் இத்தனை நாள் கிளாஸுக்கு வர முடியல. என்னன்னா அதை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை, மற்ற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அக்கறை இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போது என்னதான் இறைவன் இங்கே நடத்தினாலும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எல்லாமே இங்கே அவர் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் இருந்து ப்ளே பண்ணுறதுனால முழுவதும் அந்த பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. இது எப்படி எடுத்துக்கலான்னா இப்போ ஒரு கூகுள் மேப்பு ஒரு டெஸ்டினேஷன் போடுறீங்க, ஃப்ரம் ஒரு இடத்துலேருந்து போட்டு டூ எங்கே போகணும்னு சொல்லி கூகுள் மேப் நீங்கள் போடுறீங்க. நீங்கள் இப்போ பயணித்து போகக்கூடிய இடத்துல அது வெறும் ரூட்டை மட்டும்தான் காட்ட முடியும். இப்போ ஒரு காரில் ட்ராவல் பண்ணி போகும்போது வெறும் அது ரூட் மட்டும் காட்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது ரைட் எடுங்க ஒரு 90 மீட்டரில் அப்படின்னு சொல்லி சொல்லுது. 90 மீட்டரில் நீங்கள் ரைட் எடுக்கலைன்னா என்ன பண்ணும், அடுத்து திரும்பவும் நீங்கள் போகக்கூடிய ரூட்டில் எது சரியான ரூட்டோ, அடுத்து திரும்பவும் உங்களோட டெஸ்டினேஷனுக்கு எதை கூட்டிகிட்டு போகுமோ அந்த ரூட்டை திரும்ப ரீரூட் பண்ணி காட்டும். திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது காட்டக்கூடிய பாதையிலே நீங்கள் போகலன்னு வச்சுக்கோம். திரும்ப என்ன பண்ணோம், ரீரூட் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் ரீரூட் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்குமே தவிர இந்த கூகுள் மேப் உங்களை கொண்டு போய் சேர்க்காது. இந்த கூகுள் மேப்ன்றது நீங்கள் பயணிச்சு போகக்கூடியதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர இது உங்களை டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போகுமானா கொண்டு போக முடியாது. நீங்கள் தான் பயணம் பண்ணி ஆகணும். அப்போ இறைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா சில இங்கே விதிகளை இங்கே சில சாஃப்ட்வேரை பண்ணியிருக்கிறாரு. இவங்க இப்படி பண்ணால் திரும்பவும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்கே நடக்கணும், அப்போ திரும்பவும் சமநிலை பெறுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இறைவன் தான் பண்ணியிருக்கிறாரு. ப்ரோக்ராம் அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ரோக்ராமை நம்ம தான் தீர்மானிக்கிறோம். அப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி திரும்ப கூகுள் மேப் ரீரூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இறைவன் என்ன பண்ணுவார், ஓகே நீ இப்படி போறியா, மீண்டும் அவன் நல்ல ஒரு டெஸ்டினேஷன் அடையிறதுக்கு, அவனோட டெஸ்டினேஷன் அடையிறதுக்கு திரும்ப இந்த ரூட்டை காட்டு அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவர் ரூட்டை காமிச்சிட்டே இருப்பார். மீண்டும் அதை நீங்கள் பிடிச்சி போகலை அப்படின்னா யாரோட தப்புனா நம்மளோட தப்பு தான். அப்போது முழுவதும் யார் கையில் இருக்குது பொறுப்பு அப்படின்னா நம்ம கிட்ட தான் இருக்குது. என்ன தான் சாஃப்ட்வேர் பண்ணது அவங்களாக இருந்தாலும் அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே இயங்கக்கூடியது நம்ம தான். அப்போ இங்கே ஒரு தவறு பண்ணுறீங்கன்னா அந்த தவறுக்கான விளைவு என்பது நிச்சயமாக நம்மளுக்கு வந்தே தீரும். ஒரு நல்லது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நல்லதுக்கான விளைவு என்பது நிச்சயமாக நம்மளுக்கு வந்தே தீரும். அப்போ அந்த கூகுள் மேப் திரும்ப ரீரூட் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இறைவன் நீங்கள் எப்போல்லாம் தவறான ஒரு வழியில் நடக்கிறீங்களோ மீண்டும் உங்களோட வாழ்க்கையை சமநிலைப்படுத்தி திரும்பவும் வேற ஒரு ரூட்டை காமிப்பார். நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணல, நான் அப்படியே சுற்றிட்டே இருக்க போகிறேன்னா நம்ம சுற்றிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நம்ம பண்ணக்கூடிய செயல்களுக்கு தான் நம்ம அனுபவிக்கிறோன்றது எதை பார்த்தா புரியும்னா ஒருத்தவங்க பார்த்தா நல்ல ஒரு பணக்காரங்களாக இருப்பாங்க, ஒருத்தவங்களை பார்த்தா ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க, ஒருத்தவங்களோட ஆரோக்கியம் ரொம்ப மேம்பட்டு இருக்கும், ஒருத்தவங்களோட ஆரோக்கியம் பார்த்தா ரொம்ப டவுனாக இருக்கும். இப்படிலாம் பார்க்கும்போது எப்படி இறைவன் படைச்சிருக்கிறாருன்னா இவங்களை வந்து நல்ல வசதியாகவும் இவங்களை வந்து ரொம்ப டவுனாகவும் படைச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ அந்த இடத்துல ஒரு ஏற்றத்தாழ்வுன்றது இறைவனுக்கு வந்துடுது. இறைவன் என்பவர் சமநிலையில் இருக்கக்கூடியவர் தானே, அப்போ இவங்களுக்கு ஏற்றத்தாழ்வு வருதுன்னா அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இறைவன் மறைந்திருந்து வாழ்றாரா இந்த மாதிரியான தவறுகளெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிலாம் பல பேருக்கு கேள்வி இருக்குது. அது அப்படி கிடையாது, எல்லாமே இங்கே நம்ம ப்ரோக்ராம் செய்யப்பட்டது தான். இங்கே நம்ம என்ன பண்ணுறோமோ அதற்கான விளைவு என்பது அனுபவிக்கிறோம். இப்போது உங்கள்கிட்ட நீங்களே ஒரு கேள்வி ஒன்று கேட்டுங்க, உங்களுக்கு தவறு அப்படின்னு தெரிஞ்சும் சில விஷயங்களை நான் இங்கே செய்கிறீங்க அப்படின்னா அது யாரோட தவறு, இது பண்ணுற தவறுன்னு சொல்லி உங்களுக்கு மனம் உறுத்தும், இருந்தாலும் எனக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒன்று உணர்த்தி இருக்குதில்ல அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்போ அதை பண்ணும்போது மீண்டும் அதுக்கான விளைவை நீங்கள் அனுபவிச்சு தானே தீரணும்.
இப்போ வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஒன்று வருது, மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வருது அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல தேவையில்லாமல் வார்த்தைகளை பயன்படுத்தினா பிரச்சனை வரும் தெரியுது. இருந்தாலும் தெரியக்கூடிய இடத்துலையும் நீங்கள் அதை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அதனால வரக்கூடிய விளைவுகள் யாரு, நீங்கள் தான் அனுபவிக்கணும். அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த அறிவுன்றது, அது இறை கொடுத்தாலும் மீண்டும் அந்த இடத்துல செயல்படக்கூடிய தன்மை, அந்த திறன்றது யார்கிட்ட இருக்கு, நம்மகிட்ட தான் இருக்கு. அப்போ இங்கே என்னதான் ப்ரோக்ராம் நல்ல முறையில் இயங்கிட்டு இருந்தாலும் அந்த ப்ரோக்ராம் படி நம்ம செயல்படுறோமா இல்லை அந்த ப்ரோக்ராமை விட்டு தாண்டி செயல்படுறோமா அப்படின்றது முழுமையாக நம்மளோட சுதந்திரத்தில் படி தான் இருக்குது. அதனால் இறைவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாலும் கர்மா நிச்சயமாக வந்தே தீரும். அது நல்லதாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களா கெட்டதாக எடுத்துக்கிறீங்களான்றது நீங்கள் பண்ணக்கூடிய செயல்களும் உங்களோட மனதோட ப்ரோக்ராமை பொறுத்து அமையுது. இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.